குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு அன்பரசன் ஆய்வு செய்தனர். சுமார் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் கொண்ட இந்த இடத்தில் ஏஎஸ்ஐயுடைய அனுமதியோடு ஒரு காலநிலை பூங்கா உருவாக்கின்ற பணியை தொடங்கினோம். சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் இந்த காலநிலை பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும், மக்களுக்கு காலநிலை பூங்கா என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற வகையிலேயும், மக்களுடைய தேவைகளுக்கேற்ப பல்வேறு புதிய விஷயங்களை பரிணாமங்களை அறிந்து கொள்வதற்கேற்ற வகையிலேயும் இங்கே பலதரப்பட்ட செடிகள் மற்றும் காடுகள் ஆகியவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன, மேலும் உருவாக்கப்பட இருக்கின்றன. இதை பொறுத்தளவில் இன்னொரு 20-25 நாட்களுக்குள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். அகழிகள், அதேபோல் சேமிப்பு குளங்கள், மழைநீரை சேமிக்கின்ற குளங்கள், நடைபாதை, சிறுவர் விளையாட்டு பூங்கா, சிலைகள் பூங்கா, மரத்தோட்டம், 1500 மரங்கள் நடப்பட உள்ளன. மேலும் அதேபோல் கண்காட்சி மேடைகள் என்று பலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பார்வையாளர்களை கவருகின்ற அளவிற்கு இந்த பூங்கா உருவாக்கப்படும். நிச்சயம் இந்த பூங்கா உருவாக்கத்தினால் இதில் பயணிக்கின்ற பயணிகளுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக இது திகழும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருகிலே முடிச்சூர் பேருந்து நிலையத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ஆமினி பேருந்துகள் உடைய அந்த பேருந்து நிலையத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கால்நடை பூங்கா திறப்பின் போதே அதையும் திறந்து வைத்து, அதையும் ஆமினி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஆமினி பேருந்துகள் உரிமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு அந்த பேருந்து நிலையம் பயன்படும் என்ற வகையில், அந்த பேருந்து நிலையத்திலும் உணவகங்கள், கழிப்பறைகள், தங்குமிடங்கள், கார்மெண்ட்ரிகள் போன்றவை சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிறுத்துகின்ற அளவிற்கு அங்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். தீபாவளிக்கு பிறகே அந்த ஆமினி பேருந்தை கூடிய விரைவில் அடுத்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக அந்த மலிவு விலை உணவகம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்.